ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் மத்தேயு 5:18 இறைவசனம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியே தீரும். வேத வார்த்தை ஜீவன் உள்ளது, அது இருப்புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையது, எந்த வாளினிலும் கூர்மையானது. இந்த வேதத்தை நாம் தினமும் படிக்கிறோமா, நேசிக்கிறோமா, வாழ்கிறோமா? இந்த வேதத்தை நம் கையில் தருவதற்கு எத்தனை பேர் இரத்தம் சிந்தினார்கள், உயிரோடு எரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டுள்ளார். ஒரு கிறிஸ்துவ சகோதரி நல்ல திறமை உள்ளவள். அவள் படிப்பிலும் அநேக பட்டங்களை வாங்குகிறாள், நன்கு துடிப்புடன் செயல்படுவள். ஆனாலும் தன் தனிப்பட்ட வாழ்வில் அவளுக்கு எதையோ இழந்துவிட்ட நிலை. அநேக புத்தகங்களை படிக்கிறாள், மீண்டும் மீண்டும் படிக்கிறாள், அதுவும் அழுத்து போகிறது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் மூலம் வேதத்தை படிக்க தூண்டப்படுகிறாள். அவளும் எடுத்து படிக்கிறாள். அவளும் எல்லா புத்தகங்களை படிப்பது போல் படிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் தன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை உணர்கிறாள். இந்த வேதாகமம் ஒரு புதையல் என்று கண்டு கொள்கிறார், ஏனெனில் அதற்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையாலும் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடம் இருக்கும் படிப்போ, செல்வங்களோ, பிள்ளைகளோ, சொந்தங்களோ நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நம்மிடம் இருக்கும் வேத வார்த்தை நம்மை இன்மையிலும் மறுமையிலும் நம்மை காப்பாற்றும். அது ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, கடந்த நாள் முழுவதும் எங்களை கனிமணி போல் காத்து இந்த புதிய நாளை தந்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான வேத வார்த்தைகளின் மூலம் எங்களோடு கூட பேசுகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமாண்டவரே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வேத வசனம், வேத வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லையே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர், அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தாவே, அப்பா, எங்களுக்கு மன உறுதியை தாரும். அமாண்டவரே, எந்த சோதனைகளும் எந்த துன்பங்களும் எங்களுக்கு நேரிட்டாலும் உண்மையே நாங்கள் பின்பற்றி வாழ வார்த்தையை விசுவசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அம்மாண்டவரை, நீர் அப்படியே செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் வேதத்தை நேசிக்கும் பிள்ளைகளாக உங்களை வாழ வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.